நான் கவிதா பேசுறேன். நீலவன பயணம் சேனல் வழி உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா எழுதிங்கள் சீர்தாங்க. பாருங்க எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. இன்னைக்கு நம்ம வீட்டில் நடக்கிற எழுதிங்கள் சீரை பற்றி தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். எங்கள் கொங்கு சமுதாயத்தில் எப்படி பெண்கள் எழுதிங்கள் சீர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இவர் தாங்க நம்ம அருமக்கார ஐயன், இந்த முண்டாசு கட்டுறாரு பாருங்க. இவர் தாங்க இந்த சீருக்கு ரொம்ப முக்கியமான நபர், நம்ம இந்த கதையோட டைரக்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. அவர் தாங்க இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் எப்படி நடத்தணும்னு சொல்லுவார், அதன்படி கேட்டு எல்லாரும் செய்யறதுங்க. இப்போ பண்டாரம் வந்து எல்லாத்துக்கும் பொட்டு போடுறாருங்க. அதாவது இந்த சீர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல முகூர்த்த கால் போடுவாங்க இல்லைங்க. அப்போ வந்து முதல்ல நம்ம விநாயகரை வழிபட்டு தாங்க எந்த சுப நிகழ்ச்சியும் தொடங்குவோம். அப்போ நம்ம பிள்ளையாருக்கு, அதாவது சாணி பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் ரெண்டு பிடிச்சி வச்சு, அது ரெண்டுக்கு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுங்க. இதுக்கு வந்து முகூர்த்த கால் போடுறதுக்கு என்ன மரம் எடுக்கிறாங்கன்னா பாலம் மரங்க. பாலம் மரத்தில் மூணு கணு இருக்கிற குச்சியை, அப்படி நல்ல தல தலன்னு இருக்கிற பாலக்குச்சியை வெட்டிட்டு வந்து அதை வந்து இந்த ஒரு சருவு செட்டிக்குள்ளே வச்சுங்க. இதில் அஞ்சு பேர் அப்படி பிடிக்கிறது கணக்குங்க. பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுதிங்கள் சீர் பண்ணிக்கிற பொண்ணோட பங்காளி வீடு பிடிப்பாங்க. நாலு பேர் பங்காளி வீடு பிடிக்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து அவங்களுக்கு உறம்பறையார் வீடுங்க, அவங்க ஒருத்தர் கூட பிடிப்பாங்க. இப்போ நம்ம அருமக்காரையன் இந்த பாலமரத்துக்கு வந்து பால் ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் பொட்டு வச்சு சந்தன குங்குமமெல்லாம் வச்சு பூ வச்சு இதை வந்து சாமி கும்பிட்டு எடுத்து அந்த பந்தக்காலில் கட்டி விடுவாங்க பாருங்க. அதோட நவதானியம் மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சிருக்கிற நவதானியத்தையும் இதில் எடுத்து கட்டி அதுக்கப்புறம் தாங்க எடுத்து அந்த மரத்தில் கட்டி அதுக்கப்புறம் தேங்காய் பழம் ஒடிச்சு வச்சு அப்புறம் சூடமெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டு முகூர்த்த கால் போடுறதுங்க. இந்த முகூர்த்த கால் எல்லா சுப நிகழ்ச்சியிலையும் எங்களோடதில் இடம்பெறுங்க. ஒரு வீடு வந்து மன வந்து வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலக்கால் போட்டு தாங்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி நிச்சயம் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த வந்து முகூர்த்த கால் இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம அருமக்காரைய வந்து நவதானியத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு இப்போ அதில் கட்டி விடுறாருங்க. இது தாங்க முதல்ல ஆரம்பம். கல்யாண சீராகட்டும் எழுதிங்கள் சீராகட்டும் எல்லாத்துக்கும் வந்து அருமைக்காரர் தேவைங்க. அருமைக்காரரை வந்து நம்ம முதல்லையே நாள் குறித்த உடனே அவருக்கு கொண்டு போய் வெத்தலைவா கொடுத்துட்டு இன்ன நாளில் பண்ணுறதுன்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டு வந்துடணுங்க. அப்போ தான் வந்து அவர் அந்த விசேஷத்துக்கு வருவாருங்க. இந்த அருமை சீரை ஆண்கள் மட்டும்தான் பண்ணலான்னு கிடையாதுங்க, பெண்களும் கற்றுக்கிட்டு செய்யலாங்க. யாராக இருந்தாலும் இதை படிச்சிருக்கணுங்க, ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம செய்ய முடியும். இப்போ நம்ம இந்த அருமை சீரை பெண்கள் வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டு எல்லா விசேஷத்துலேயும், அவங்க பங்காளி வீட்டு விசேஷத்தில் நாளைக்கு போய் ஒரு சீர் செய்யும்போது கண்டிப்பாக இது பண்ணி இருந்தால் தான் அந்த சீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அருமை செஞ்சுக்கிற பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவங்க எல்லா கடமைகளையும் முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு இதை வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த சீரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க அவங்க வீட்டு விசேஷத்தில் எல்லாம் செய்கிறதுங்க. இது வந்து ரொம்ப எங்கள் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் தாங்க சொல்லணும். இப்போ வந்து சூடம் காமிச்சு நம்ம அந்த பாலமரத்தை அந்த பந்தக்காலில் கட்டிங்க. இப்போ சூடம் எல்லாத்துக்கும் காமிச்சு சாமி கும்பிட்டு இப்போ தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ எல்லாத்துக்கும் தீபாரதனை காமிக்கிறாங்க. வந்தவங்க எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எழுதிங்கள் சீர் பண்ணுற பொண்ணை கூட்டிகிட்டு போய், அதாவது குளிக்க வச்சு அந்த செஞ்சோறு வெள்ளை சோறு சுற்றுற இது தாங்க அடுத்த நிகழ்வு. இப்போ வர்றவங்கெல்லாம் தீபாரதனை எடுத்துக்கிறாங்க. இது நம்ம பண்டாரம் தாங்க இந்த வேலையெல்லாம் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்குறவர். அதாவது அருமைக்காரரோட மூணு பேர் கூட வச்சுருப்பாங்க, அந்த மூணு பேரும் அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த சீர் பண்ண இது பண்ண அந்த மாற்று கட்டின அந்த அம்மா அப்புறம் வந்து பண்டாரம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் பழம் ஒன்று வச்சு கொடுப்பாங்க. தேங்காய் மூடி ஒன்று, பழம் ஒன்று. அவங்க அந்த சீர் பண்ணுறதுக்கு எல்லாம் இது பண்ணுறாங்களங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அருமைக்காரையும் எல்லாத்தையும் எடுத்து அவங்கவுங்களுக்கு உள்ள பிரசாதத்தை கொடுக்குற. இப்போ இந்த சீருக்கு வட்டப்படி ரொம்ப முக்கியங்க. வட்டப்படினா என்னன்னா பித்தளையில் வட்டம் இல்லை இரும்புல இருக்குங்க, அந்த அரை வட்டமாக இருக்கிற அந்த படியில் நெல் குத்தி அந்த நெல் மேலே ஒரு தார் கருதில் நூல் சுற்றி வச்சிருப்பாங்க. இது தாங்க இந்த சீருக்கு ரொம்ப முக்கியம்.
இப்போ பாருங்கள், அந்த பொண்ணை சீருக்கு பண்ணுற பொண்ணை உட்கார வச்சுங்க. அவங்க பங்காளி வீட்டு அம்மா தாங்க இந்த சீரை பண்ணுவாங்க. அதாவது எழுதிங்கள் பண்ணிக்க போகிற பொண்ணோட உடன் பங்காளி வீட்டு அம்மா இப்போ வந்து இதுக்கு தண்ணி வாக்குறதுன்னு பேருங்க. இப்போ வந்து சருவ செட்டியில் தண்ணி ஊற்றி இப்போ ஒவ்வொரு சைடும் வந்து அந்த தண்ணியை சுற்றி சுற்றி கீழே விடுவாங்க. இப்போ முதல்ல எடுத்தோன்னே அப்படியே ரைட் சைடில் அந்த தண்ணி விடுறாங்க. அப்புறம் ரெண்டாவது லெஃப்ட் சைட்லேங்க, மூணாவது மறுபடியும் ரைட் சைடில் விட்டு கீழே விட்டுருவாங்க. மீதி இருக்கிற தண்ணியை அப்படியே கீழே ஊற்றிடணுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளைச்சோறு சுற்றுறதுங்க. இப்போ நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்க, அந்த சாதத்தை எடுத்துக்குவாங்க. இந்த சாதத்தை எடுத்து அதுக்குள்ளார வச்சுட்டு அந்த தருவு சட்டிக்குள்ளே வச்சுட்டுங்க. இப்போ வந்து சாம்பிராணி காமிக்கிறதுங்க. அந்த எழுதிங்கள் சீர் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு இப்படி மூணு தடவை அந்த சாம்பிராணி புகையை காட்டுவாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த சோத்தை சுற்றி அதே மாதிரி மூணு தடவை கீழே விடுவாங்க. இப்போ முதல்ல சுற்றின மாதிரியே ரைட் சைடில் சுற்றி முன்னாடி போட்டுறணுங்க அந்த சாதத்தை. அடுத்து தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த சருவ செட்டியை கழுவிட்டுங்க. மறுபடியும் அதை கூட இன்னொரு பங்காளி வீட்டு அம்மா இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுறதுங்க. குண்டால் சொப்பில் மோந்து இவங்களுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. இன்னொருத்தங்க வந்து அந்த பக்கம் பின்னாடி நின்று அந்த பொண்ணுக்கு வந்து நீவி விடுவாங்க. இந்த மாதிரி சொப்பில் தண்ணி மோந்து ஊற்ற ஊற்ற இவங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க. முதல்ல மூணு தடவை தண்ணி சுற்றின பின்னாடி இப்போ தலைக்கு தண்ணி ஊற்றி விடுறாங்க. இந்த பின்னாடி நிற்கிறது யாருன்னா இந்த பொண்ணோட நாத்தனார் நிற்பாங்கங்க. நாத்தனார் இல்லைன்னா அவங்க பொண்ணு அந்த மாதிரி செய்கிறதுங்க. இப்போ இந்த பொண்ணு குட்டி பொண்ணாக இருக்கிறதுனால அவங்க பங்காளி வீட்டு அம்மா அதை செய்கிறாங்க. இப்போ தண்ணி அது மாதிரி மூணு தடவை ஊற்றிட்டு இனி அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. என்னங்க இந்த சீரெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குதாங்க. எங்கள் ஊரில் எல்லோரும் இந்த மாதிரி சீர் பண்ணணுங்க, பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து செஞ்சோறு சுற்றுறதுங்க. அதே வெள்ளை சாதத்தில் அதாவது மஞ்சளும் மஞ்சத்தூளும் சுண்ணாம்பும் கலந்து அதை செகப்பாக்கி இருக்கிறாங்க. செகப்பாக்கி இப்போ அந்த சாத உருண்டியை உள்ளே வச்சு அதே மாதிரி இது சாம்பிராணி புகை போட்டு காட்டுறாங்க. இப்போ வந்து அந்த செகப்பு சோறு எடுத்து முதல்ல சுற்றின மாதிரியே ரைட்டில் சுற்றி மறுபடி கீழே போடுறாங்க. லெஃப்டில் சுற்றி மறுபடி அதை கீழே போட்டுட்டு மறுபடி அதே மாதிரி ரைட்டில் சுற்றி முன்னாடி வச்சிருவாங்க. முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் அந்த சருவ சட்டியை கழுவி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணியை வந்து எடுத்து அந்த பொண்ணுக்கு ஊற்றுவாங்க. இது மாதிரி ஒரு தடவை இல்லைங்க, எத்தனை தடவை செய்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த சீரெல்லாம் எங்களுக்கு அப்பப்போ மறந்து போயிடுதுங்க. இப்போ அந்த அவங்க வந்து மூணு தடவை விட்டுட்டாங்களா, இப்போ அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவாங்க. ஒரு தடவை எடுத்த தண்ணியை மறுபடியும் இது பண்ண மாட்டாங்க. கீழே ஊற்றிட்டு மறுபடியும் அடுத்த தண்ணி தாங்க ஊற்றுவாங்க. இது பானையில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பானை தண்ணி தாங்க ஊற்றுவாங்க. அப்படியே குளிர் அதாவது மண் பானையில் வச்சு தாங்க இந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறது அந்த பொண்ணுக்கு. இந்த சீர் வந்து பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் எங்கள் சீரை வந்து நாங்கள் செய்யும்போது அவங்க பார்க்குறாங்களா இல்லைன்னு தெரியல. இந்த மாதிரி நாங்கள் வந்து எடுத்து காமிக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப அது பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு எல்லாம் சீர் முடிஞ்சு இதை அந்த தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ ஆக்க பிடிக்கிறதுன்னு அந்த புளியை விளாட்ல செஞ்ச ஆக்கையை அந்த பங்காளி வீடு மூணு பேர் சேர்ந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த புளிய விளாட்ல ஆக்கைன்னு செஞ்சு முன்னாடி இது பண்ணாங்க. இப்போ அந்த பொண்ணு உள்ள மேலேருந்து கீழே வரைக்கும் உள்ளே விட்டு அதை தாண்டி வெளியில் வர்ற மாதிரி மூணு தடவை செய்வாங்க. இப்போ முதல்ல ஒரு தடவை செஞ்சிட்டாங்களாம், இப்போ மறுபடியும் ரெண்டாவது ஒரு தடவை செய்வாங்க. அதே மாதிரி ஆக்கையை புளிய விளாட ஆக்கையை எடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டுங்க. இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் விடுவாங்க. இது மாதிரி இந்த பொண்ணு இந்த சீர் முடிஞ்ச பின்னாடியும் அதுக்கப்புறமும் வந்து ஒரு தடவை மாப்பிள்ளை அதாவது கல்யாண மாப்பிள்ளை இருக்கிறாங்க இல்லைங்க, அவங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆக்க பிடிச்சி தண்ணி ஊற்றி இது பண்ணாதாங்க இந்த சீர் நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இவங்க எங்கே போனாலும் போய் இந்த மாதிரி சீர் பண்ணலாங்க. இப்போ மூணாவது தடவை பண்ணும்போது அந்த பெருவிரல் கட்ட விரலில் இந்த ஆக்கை ரெண்டு வகாலையும் மிதிச்சுக்கணுங்க. மிதிச்சுக்கிட்டு இப்போ எடுக்கிறது என்னென்னா சர்க்கரைங்க. சர்க்கரை எடுத்து இப்போ சர்க்கரையில் சுற்றுவாங்க. முதல்ல வந்து வெள்ளைச்சோறு சுற்றுனாங்க, அடுத்து செஞ்சோறு சுற்றுனாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சர்க்கரையில் சுற்றி அதே மாதிரி வைப்பாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். ஒரு கையில் வந்து சர்க்கரையை பிடிச்சிக்கணுங்க, ஒரு கையில் வந்து இந்த மதிகோதியை வந்து வச்சு பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சிட்டு அந்த சர்க்கரையை வச்சு அப்படியே கீழே தள்ளி விடணுங்க.
முதல்ல வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் கீழே தள்ளி விடுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு இப்போ ஷோல்டரில் ஒரு பக்கம் வைப்பாங்க, மறுபடியும் ரைட் சைடு ஷோல்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு ஷோல்டரில் வைப்பாங்க. அப்போ வந்து முதல்ல தலையில் வச்சுட்டாங்கல்லங்க, இப்போ காலில் ரெண்டு பக்கமும் வைக்கிறாங்க. முதல்ல மொத்தம் அஞ்சு இடத்துல வச்சுருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஒவ்வொன்றா கீழே தள்ளுவாங்க பாருங்களேன், எப்படி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு கீழே தள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் அந்த நெல் இருந்தது இல்லைங்க, அந்த வட்டப்படி நெல்லோடு எடுத்துக்கிட்டு இப்போ சுற்றுறாங்க. சுற்றிட்டு இப்போ மூணு தடவை தலையை சுற்றுறாங்க. சுற்றிட்டு இப்போ ஒவ்வொன்றா வந்து அந்த மதிகோதி எடுத்து ஒவ்வொரு சக்கரையும் வச்சதை கீழே தள்ளி விடுவாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு கையால் சுற்றி மறுபடியும் தள்ளணும், அப்படியே தள்ளக்கூடாது, சுற்றி சுற்றி தள்ளி விடணுங்க. முதல்ல ஒரு தடவை சுற்றி தள்ளினாங்களோ அது மாதிரி இப்போ ரெண்டாவது ஷோல்டரில் வச்சுருக்கிறத தள்ளி விடுறாங்க. அது மாதிரி மூணாவது இதுலேயும் தள்ளி விடுறாங்க. அதுமாதிரி காலில் வச்சுருக்கிறதுலையும் தள்ளி விட்டுருவாங்க. இது வந்து அந்த இதுங்க. இது அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்களேன். எங்களுக்கே ஒவ்வொன்றும் மறந்து போயிருந்துங்க. தொடர்ந்து இந்த சீரை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு ஞாபகம் வரும். என்றைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடுது. அதனால் நாங்கள் இந்த தடவை கண்டிப்பாக இந்த சீரு எல்லோரும் பார்க்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இது வந்து யூஸாக இருக்கணுங்கிறக்காக நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க காலத்துலலாம் இதெல்லாம் மறந்துடும், அதனால் அவங்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறக்காக தாங்க இந்த இது. அவங்கவுங்க பண்பாடு வழிமுறைகள் எல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதாங்க. இப்போ வெள்ளை சோறு வச்சு அதே மாதிரி தீபாரதனை காட்டி இப்போ பொட்டு வைக்கிறாங்க. இப்போ திரும்ப அந்த வெள்ளை சோறை மூணாக பிரித்து அது மாதிரி மூணு சுற்ற சுற்றுறாங்க. ரைட்டில் உதறவை, லெஃப்டில் உதறவை, மறுபடியும் ரைட்டில் உதறவை சுற்றி கீழே விட்டுட்டு அந்த சருவ செட்டியை முத மாதிரியெல்லாம் கழுவிட்டுங்க. மறுபடியும் வந்து புதுசாக தண்ணி ஊற்றி அவங்களுக்கு மறுபடியும் அந்த தண்ணியை தலையில் ஊற்றுவாங்க. என்னடா சும்மா சும்மா தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களாங்க. என்னமோ எங்கள் ஊர் சீரெல்லாம் இப்படி தாங்க இருக்குது. ஒவ்வொன்றையும் வந்து பண்ணுறதை வந்து ரொம்ப நல்லா செஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக பெண்கள் எதா இருந்தாலும் ஆர்வமாக தயாராக இருக்கிறாங்க. இப்போ வந்து மூணு தடவை அதே மாதிரி தண்ணியை சுற்றிட்டு மறுபடியும் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றி விடுறாங்க. இந்த சீர் தாங்க இந்த செஞ்சோறு வெள்ளை சோறு சுற்றுறது. எங்களதில் எல்லா சீர்லேயும் இருக்குங்க, இந்த மாதிரி சீர்லேயும் இருக்கும். பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டு அந்த இதுலேயும் வந்து செஞ்சோறு வெள்ளை சோறு சுற்றுறதெல்லாம் இருக்குதுங்க. அடுத்து நெய் எடுக்கிறாங்க, உருக்குன நெய் எடுத்து அதை வந்து தலையில் தடவி விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் தடவுறாங்க, தேங்காய் எண்ணெயும் தடவுறாங்க. இது எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்க, மறுபடியும் செஞ்சோறு சுற்றுறாங்க. முதல்ல வெள்ளை சோறு சுற்றுனாங்களா, இப்போ மறுபடியும் அதே மாதிரி தீபாரதனை, அதாவது இந்த சாம்பிராணி புகை காட்டிட்டு திருப்பி வந்து அது பொட்டு வச்சுட்டு திருப்பி வந்து செஞ்சோறு சுற்றுறாங்க. முதல்ல ரெண்டு தடவை வெள்ளை சோறு செஞ்சோறு சுற்றுனாங்க, இப்போ வந்து குளிச்சு விட்டுட்டு மறுபடியும் வந்து ரெண்டு தடவை சுற்றுறாங்க. வெள்ளை சோறு ஒரு தடவை, செஞ்சோறு ஒரு தடவை, ரெண்டையும் சுற்றுறாங்க. இப்போ வந்து அதே மெத்தடு தாங்க, போன தடவை செஞ்ச மாதிரியே அதே மாதிரி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் வந்து இது தண்ணி எடுத்து மறுபடியும் மூணு தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் இது பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம அருமைக்காரம்ம கொஞ்சம் மறந்துட்டாங்க, அதனால மறுபடியும் தண்ணி ஊற்ற போயிட்டாங்க. இப்போ மூணு தடவை அது மாதிரி நீர் விளாவிட்டுங்க, அந்த தண்ணியை கீழே விற்றுட்டு மறுபடியும் வந்து வேறு தண்ணி எடுத்து இப்போ வந்து தலைக்கு ஊற்றுவாங்க. இதோட இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. வாங்க பார்க்கலாம் எப்படியெல்லாம் நம்ம அருமைக்காரையை எப்படி சொல்கிறாரோ அப்படி தாங்க நம்ம செய்யணும். ஏதாவது மாற்றி சொல்லிட்டா அவங்க வந்து கோச்சுக்குவாங்க, அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தாங்க நம்ம கேட்டு நடக்கணும். நம்ம இந்த சீர் முடிகிற வரைக்கும் அருமைக்காரையை கண்ட்ரோலில் தாங்க இருக்கணும். அவர் சொல்கிறபடி கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வந்தால் தாங்க சீர் நல்லபடியாக முடியும். இப்போ இந்த பொண்ணுக்கு அந்த எல்லாம் சுற்றுறது, அதாவது செஞ்சோறு வெள்ளைச்சோறு எல்லாம் சுற்றுறது நின்று போச்சுங்க. இப்போ பொட்டு வைக்கிறாங்க, ஆழத்தி கரைச்சிறதுல பொட்டு வச்சுட்டுங்க. இப்போ வந்து அந்த ஒரு நூல் மஞ்சள் கயிறு இருக்குதுங்க, மஞ்சள் கயிறு எடுத்து ஷோல்டரில் போட்டு விடுவாங்க. இப்போ ரைட் சைடு ஷோல்டரில் வந்து அந்த மஞ்சள் கயிறை போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு அடுத்து வந்து வெத்தலைவா கொடுத்து அந்த அவங்க பங்காளி வீட்டம்மா அருமை பண்ணாங்கல்லங்க அவங்க கிட்ட கும்பிடு வாங்கிக்கணுங்க. இவங்க பங்காளி வீடு தாங்க அந்த சீர் செஞ்சாங்க, அவங்கள கும்பிட்டுட்டு நேராக உள்ளே தாங்க போகணும், வீட்டுக்குள்ளார போகணுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எழுதிங்கள் வீடியோவோட
பார்ட் 1 இந்தோட முடிச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோவில் மீதியை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் நிறைய சீர்கள்லாம் இருக்குது, அதை ரெண்டாவது வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீலவான பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளையும் நீங்கள் பார்க்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.